தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் உயிர் பலிகளுக்கு காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு, ஆலை நிர்வாகம்தான் பொறுப்பு என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிற வேளையில், முதலமைச்சர் அவர்களும் சில சாதியவாத மதவாத சக்திகளும் சமூக விரோதிகள்தான் காரணம் என்று அந்த பிரச்சனையை திசை திருப்ப தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சமூக விரோதிகள் காவல்துறையினரை சீண்டியதால்தான் இந்த பேர் அவலம் நடந்தது என்று வழிமொழிந்திருக்கிறார். அது ரஜினியின் குரல் என்பதை விட அது கார்ப்பரேட் நிறுவனங்களின் குரல். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மத்திய மாநில அரசுகளின் குரல், மக்களின் குரல் அல்ல. அந்த பேரணி அமைதியாக நடந்தது. 99 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவித்து அதன்படி திரட்டப்பட்ட ஒரு பேரணி. மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால், காவல்துறையாக இருந்திருந்தால், முன்கூட்டியே அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை நெறிப்படுத்தியிருக்க முடியும், உரிய பாதுகாப்பை வழங்கியிருக்க முடியும். ஆனால் மக்களை திரளவிட்டு பின்னர் பின்பற்ற வேண்டிய எந்த நடைமுறைகளையும் பின்பற்றாமல் எடுத்த எடுப்பிலேயே துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேரின் உயிரை பழிவாங்கியிருக்கிறது தமிழக அரசு, காவல்துறை நிர்வாகம். 13 பேர் உயிர் பலியாகியிருக்கிற நிலையில் ஆட்சி நிர்வாகத்தை கண்டிக்காமல், ஆட்சி நிர்வாகம் செய்தது சரி என்பதைப் போல வாதாடுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. உள்ளபடியே ரஜினிகாந்த் அவர்களின் இந்த கருத்து அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு சுடுகாடாக மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அவருடைய திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் போராட்டம்தான் தீர்வு என்று போராட்டத்திற்கு மக்களை அவர் அணிதிரட்டியிருக்கிறார். திரைப்படங்களில் அப்படி கருத்து சொன்னவர் நிஜ வாழ்க்கையிலே போராடவே கூடாது என்று சொல்லுவது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. காவல்துறையினரை தாக்கியதை பற்றி கவலைப்படுகிறார், ஆனால் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது பற்றி அவருடைய கருத்து வேதனை தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றுகிற போது அரச பயங்கரவாதத்தை பற்றி அவர் புரிந்து கொள்ளும் காலம் வரும் என்று நான் நம்புகிறேன். பத்திரிகையாளர்களை ஆவேசப்பட்டு அவர் ஒருமையிலே பேசியது இன்னும் அதிர்ச்சியை தருகிறது. அவர் பாபாவின் சீடர், இமயமலைக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர், ஒரு நாளைக்கு பல மணி நேரம் தியானம் செய்யக்கூடியவர். அவரிடம் நாம் மிகுந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கே அவர் சீரும் நிலை ஏற்பட்டது அறிந்து உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். யார் பேரில், யார் இந்த பொத்தாம்பதுவிலே சமூக விரோதிகள், சமூக விரோதிகள் என்று முதலமைச்சர் சொல்லுவதும், சில மதவாதிகள் சொல்லுவதும், ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவதும் மிகுந்த வேதனையை தருகிறது. சமூக விரோதிகள் யார் என்பதை இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அங்கே போராடிய பொதுமக்களிடையே கலந்து சிலர் பணியாற்றியிருக்கிறார்கள். சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள், அரசியல் அமைப்புகளை சார்ந்தவர்கள், தேர்தல் அரசியலில் ஈடுபடாத கம்யூனிஸ்ட் அமைப்புகளை சார்ந்தவர்கள், அவர்கள் யாரும் மறைமுக வாழ்க்கை, தலைமுறை வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஆயுத பயிற்சியை பெற்றவர்கள் அல்ல. அல்லது அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த பேரணிக்கு வந்தவர்கள் அல்ல. மக்களோடு மக்களாக நின்று நாள்தோறும் போராடக்கூடிய ஜனநாயக சக்திகள், அவர்களை சமூக விரோதிகள் என்று கூறுவது மிகவும் மோசமான ஒரு கருத்து, அபத்தமான கருத்து. இந்த கருத்தை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.